முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பசிபிக் கடலில் வரைபடத்தில் புதிதாக சேர்த்துள்ளனர் நிலப்பரப்பு மொத்தம் ஏழு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எட்டாவதாக ஒரு கண்டம் பூமியில் இருந்ததாகவும் கடல்கோள் எனப்படும் ஒரு பேரழிவு காரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எட்டாவது கண்டம் தண்ணீரில் மூழ்கிவிட்டதாகவும் நீண்ட காலமாக புவியியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் காணாமல் போன எட்டாவது கண்டத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஞ்ஞானிகள் அறிவித்திருந்தனர் அந்த எட்டாவது கண்டத்தின் ஒரு பகுதிதான் கடந்த ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட நியூசிலாந்து என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பான வரைபடத்தையும் விஞ்ஞானிகள் தற்போது வெளியிட்டுள்ளனர் அதாவது எட்டாவது கண்டத்தின் தொன்னூற்றி நான்கு சதவீத நிலப்பரப்பு கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்ட நிலையில் மேலே இருக்கும் ஆறு சதவீத நிலப்பரப்பு தான் தற்போது நாம் காணும் நியூசிலாந்து என்று புவியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மர்மங்கள் நிறைந்த பசிபிக் பெருங்கடலில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஒளிந்திருந்த இந்த கண்டத்திற்கு ஜிலாண்டியா என்று பெயரிடப்பட்டுள்ளது உலகம் தோன்றிய போது பாங்கியா என்ற ஒற்றை நிலப்பரப்பு மட்டுமே இருந்தது ஐநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இந்திய துணை கண்டம் ஆகியவை ஒன்று சேர்ந்து கேம்பானா எனப்படும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் அதன் பின்னர் அந்த நிலப்பரப்பு தனித்தனியாக நகர்ந்து பல்வேறு கண்டங்களாக பிரிந்தது என்றும் புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அப்படி நகர்ந்து கண்டங்களில் ஒன்றுதான் இந்த சிலாண்டியா இந்த கண்டத்தின் மொத்த பரப்பளவு சுமார் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பரப்பளவு மூன்று புள்ளி இரண்டு எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பதால் இந்த சிலாண்டியா இந்தியாவை விட மிக பெரியதாகும் சிலாண்டியா கண்டம் மெடாக்கஸ்கரை விட சுமார் ஆறு மடங்கு பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது